மத்திய தொகுப்பிலிருந்து தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் சுமார் எழுநூற்றி ஐம்பது மெகாவோல்ட் திடீரென தடைப்பட்டதால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் மின்தடை ஏற்பட்டது கோடை வெப்பம் வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கும் சூழ்நிலையில் திடீர் மின்தடையால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் இந்நிலையில் அரசு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்து பலர் சமூக வலைதளங்களிலும் கருத்து பதிவிட்டு வந்தனர் இந்நிலையில் மின்வெட்டு குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது டுவிட்டர் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் மத்திய தொகுப்பிலிருந்து தென் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மின்சாரம் சுமார் எழுநூற்றி ஐம்பது மெகாவோல்ட் திடீரென தடைப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே சில இடங்களில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் கூறினார் அதனால் தமிழக மின்சார வாரியத்தின் உற்பத்தி திறனை உடனடியாக அதிகரிக்கும் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் நகர்ப்புறங்களில் உடனடியாக நிலைமை சரி செய்யப்பட்டதாகவும் ஊரக பகுதிகளிலும் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் நிலைமை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம்